ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் வேலை அரசு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதை பற்றி நிறையா கேட்டிருக்காங்க இது வந்து அரசு வேலையா அப்படின் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அழைப்பு கடிதம் இப்போ வந்து என்ன நான் இன்டர்வியூக்கு போனேன் அழைப்பு கிடைக்கும் பார்த்திங்கன்னா என்கிட்ட வாங்கவே இல்லை ரிட்டர்ன் வந்து என்னட்டியே கொடுத்துட்டாங்க ஆனால் வேறு டிஸ்ட்ரிக்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மூணாவது பார்த்தீங்களா ரேஷன் வேலையிலிருந்து மேலே செல்வதற்கு எது மேலு உயிர் உயர்வு பதவிக்கு எது செல்வதற்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கும் பார்த்தீங்களா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் கடைசியாக பார்த்தீங்களா ரேஷன் வேலையில் சீனியரிட்டி உள்ளதா அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க அது இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் வேலை அரசு வேலையா இல்லை அரசு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படி வந்து இது வந்து அரசு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அரசு வேலை ஒரு ஃப்ரெண்ட் என்ன கேட்குறாருன்னா இது வந்து நம்ம டெம்பரரியாக இருக்குமா நம்ம வந்து இந்த ஜாப்புக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து நம்மளை நிறுத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நிறுத்துறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை நம்ம ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம உங்களுக்கு ஆர்டர் காப்பி கவுர்மெண்ட்லேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து கவுர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுற மாரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அரசு வேலை தான் இது இது வந்து ஒரு அரசு வேலை ரேஷன் ஷாப் அடுத்தது பார்த்திங்களா அழைப்பு கடிதம் உங்களிடம் வாங்கவில்லையா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டாங்களா என்னகிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்களா ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு செட் ஜெராக்ஸ் கொண்டு போயிருப்பீங்க அந்த ஜெராக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அந்த ஜெராக்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியம் இவங்களுக்கு வந்து கால் லெட்டர் முக்கியம் கிடையாது அந்த ஜெராக்ஸ் தான் உங்களுக்கு மெயினான இது அது வந்து இவங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஜெராக்ஸில் இருக்கும் இந்த நீங்கள் கொண்டு போன அந்த ஆள் அழைப்பு கடிதத்தோட நம்பர் கூட அவங்ககிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது அது அது வாங்கி வாங்கினாலும் வாங்கலைனாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பா அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்னன்னா ரேஷன் வேலையிலேருந்து மேலே உயர்வதற்கு வழி எதோ உள்ளதா அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது ஐ கார்டில் தரேன் அந்த வீடியோ போய் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் அதனால் எப்போ அப்டேட் வருதோ நான் அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுப்பேன் நீங்கள் வந்து கட்டாயமாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இது இது நீங்கள் ரேஷன் ஷாப் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது நீங்கள் படிக்கணும் அது படிச்சிங்களா உங்களுக்கு வந்து பேங்கில் எந்த எந்த வேலை வேணாலும் நம்ம கேஷியராகவோ மேனேஜர் மேனேஜர் வைக்கணும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து நாச்சி இப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மூணு விதமாக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் காலில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுட்டு நான் வீடியோ மேக் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஐ காலில் தரணும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது என்னென்னா ரேஷன் வேலையில் சீனியாரிட்டி உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக சீனியாரிட்டி இருக்குது நீங்கள் வந்து ரேஷன் ஷாப்பில் வந்து மேலே பேங்க்கு நீங்கள் இந்த கோஆப்ரேட்டிவ் முடித்ததுக்கப்புறம் பேங்க்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சீனியாரிட்டி பார்த்து பார்த்துட்டு தான் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க வேலை வாய்ப்பு அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுல வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கு பார்த்தீங்களா நான் பதிவு பண்ணாமல் விட்டுட்டேன் எனக்கு வந்து டேட்டு முன்னாடி போகுது பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் எம்ப்ளாய்மெண்ட்டில் எப்படி வந்து சீனியாரிட்டி பார்த்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் இன்னும் வரல வந்துச்சுனா அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுப்பேன் இல்லைன்னா புதுசாக ஒரு வீடியோ ஒன்றும் மேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது நான் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கால் பண்ணி கேட்டது சார் என்ன சொன்னார் அப்படின்னா இன்னும் ஒரு மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் மொதல் வீடியோவை அப்லோட் ஆகும் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் சீனியர் ரைடி பிரகாரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிங்க்க்கு கோசம் வெயிட் பண்ணுறீங்க அது வந்து எனக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் அந்த லிங்க் அலாட் பண்ண அடுத்த 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 இதை நம்மளோட சேனலில் அந்த லிங்க் வந்து அப்லோடாகவும் வீடியோ ஒன்று ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து நீங்கள் சீனியாரிட்டி பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அது நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டு போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான சீனியரிட்டி வரும் நமக்கு பின்னாடி படித்தவங்க கூட முன்னாடி வேலைக்கு போவாங்க சீனியரிட்டி பிரகாரம் பார்த்தா ஏன்னா அவங்க கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளால் நாம் அப்ளை பண்ணலை அதனால் இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒன்ஸ் இந்த லிங்க் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்தோன்னே நான் வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தானே வீடியோ போட்டால் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்